வணக்கம். பொறியாளர் நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூப்ஸ் லாப்ல வந்து கொண்டி வச்சிருப்பாங்க, அதாவது யூ கிளாம்ப். அந்த யூ கிளாம்ப் வந்து சரியான இடத்துல வைக்கல, அதாவது ஃபேன் இருக்கிற இடத்துல யூ கிளாம்ப் வச்சுருந்தா குழந்தைகளுக்கு தொட்டில் போடுறதுக்கோ அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கோ பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிளாம்பை வந்து இது மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டு இந்த கெமிக்கலில் மிக்ஸ் பண்ணி கம்பியில் தடவி அந்த தடவனை ராடை வந்து ரூப் ஸ்லாப்பில் அந்த இருக்கக்கூடிய ஹோல், அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையில் கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயும் கூட செட் ஆகிடுவோம். அந்த ரூப் ஸ்லாப்பில் மேலே நம்ம சிக்க வச்சுட்டா போதும், அது ஒரு 5 நிமிஷத்தில் செட் ஆகிடும். அப்போது நீங்கள் இமீடியட்டாக அந்த யூ கிளாம்பை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம். இதே கெமிக்கலை வச்சுட்டு தான் எக்ஸ்டென்ஷன், அதாவது சன்சைடு, ஒரு பழைய பில்டிங்கும் புது பில்டிங்கில் இருக்கக்கூடிய காங்கிரீட்டுக்குள்ளே கம்பி சொருகணும் பதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கொத்தி விட்டுட்டு பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக இதே கெமிக்கலை வச்சுக்கிட்டு ரூப் ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கும் பண்ணலாம். நாங்கள் இப்போ இதை வந்து வீட்டில் ரிப்பேர் ஒர்க்குக்காக யூ கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடாலஜியை நாங்கள் பண்ணுறோம். லாக் ஃபிக்ஸுன்ட்டு ஒரு கெமிக்கலு, இதை வச்சுட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். நல்லா உள்ளே ஏற்றி விடு, கொஞ்சம் கெமிக்கல் வாங்க. தொங்கு 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 சரி. ஆ